கதிரவன் டிவிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்தை பார்க்க போறோம். சித்தேன்கோட்டை அருகில் நரசிங்கபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதையல் கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். இதுல புதையல் இருக்கோ இல்லையோ, ஆனா பல வரலாற்று புதையல்கள் இருக்கு, அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஆடுகள்லாம் இந்த வரலாறு தெரியாம அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு, அதே மாதிரி தான் நம்மளும் போறோம். ஆனா போன பின்னாடி அந்த வரலாறு நமக்கு கிடைக்கலாம். வாங்க பார்க்கலாம். மறக்காம நம்ம கதிரவன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோ அந்த வீடியோக்குள்ள இப்ப நம்ம போக போறோம். கோட்டைகள் அப்படின்னாலே ஒரு கம்பீரம் நமக்கு நினைவுக்கு வரும். இந்த கோட்டையும் ஒரு காலத்தில் கம்பீரமாக இருந்த கோட்டை தான். ஆனால் இன்னைக்கு இதோட சிதிலங்கள் மட்டும்தான் இங்கே காட்சியளிக்குது. இந்த கோட்டையை பார்க்கும்போது நமக்கு பின்னோக்கிய நினைவுகள் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துது. கோட்டை அப்படின்னாலே ரத்தம் செறிந்த வரலாறுகள் தான் இருக்கும். இந்த கோட்டையிலும் கூட ரத்தம் செறிந்த வரலாறு இருக்கு. அந்த கோட்டையில் பிரண்டை கொடிகள்லாம் பின்னி படர்ந்து கிடக்கிறத பார்க்குறோம். அந்த பிரண்டை கொடிகள் மாதிரியே இந்த கோட்டையோடைய வரலாறும் இதோடு சேர்ந்து பின்னி படர்ந்து கிடக்கிறது. விவசாயத்தை காக்கவும் விவசாய பெருமக்களை காக்கவும் போர் புரிந்து உயிர் விட்ட வீரர்களோட தியாகத்தை தான் இந்த கோட்டை தாங்கி நிற்கிது. இந்த அழிவுகளில் அதெல்லாம் தேட போகிறோம். வாங்க கோட்டையை சுற்றி பார்க்கலாம். ஒரு காலத்தில் தமிழ்நாடு வந்து மொத்தமாக தமிழ்நாடு அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு பகுதியும் ஒரு அரசாட்சி, ஒரு குறுநிலமாக இருந்தது. அப்படி இந்த பகுதியில் இருந்த குறுநிலம்தான் இந்த சேதிராயன் கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தையன் கோட்டை. இந்த சேதிராயன் கோட்டை, சித்தையன் கோட்டைன்னு பேர் வர்றதுக்கு காரணமாக இருந்த அந்த சேதிராயன் கோட்டையை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இடிஞ்சு சிதிலமாயி அப்படியே கிடக்கக்கூடிய, பாலடைஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு கோட்டை தான். ஆனால் மிகப்பெரிய அரசாட்சி நடந்த ஒரு இடமாக இதை சொல்கிறாங்க. அந்த கோட்டையோட பிரம்மாண்டத்தை பார்த்தாலே தெரியும், மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பில் இந்த கோட்டை அமைந்திருக்கு. கற்களை கொண்டே கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெரும் பெரும் பாறாங்கற்களை தூக்கி எப்படி சுமந்தாங்கன்னு தெரியல. அது மேலே அடுக்கி அடுக்கி வச்சு கட்டியிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம். சேதிராயன் அப்படிங்கிற மன்னனுடைய கோட்டை இந்த கோட்டை. இது வந்து பிற்கால பாண்டியர்கள் காலத்தின் கோட்டையாக கருதப்படுகிறது. அப்படி ஒரு கோட்டை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். வாங்க இந்த கோட்டையை நம்ம பார்க்கலாம். குதிரைப்படைகளும் யானைப்படைகளும் இந்த பகுதியில் விரைந்து போயிருக்கு. அந்த பகுதியில் தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். வரலாறுகள் அப்படியே கண் முன்னாடி தெரியுது. ஒரு 13 நூற்றாண்டில் இருந்த ஒரு அரசாட்சி எப்படி இருந்திருக்கும், ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஆளரவமே இல்லாமல் சுற்றிலும் ஒருத்தர் கூட கிடையாது. இந்த கோட்டையை சுற்றி ஒரு ஆள் கூட இல்லாத, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியாக இந்த பகுதி இங்கே அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வீரர்கள் இந்த கோட்டையை சுற்றி சுற்றி இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருந்த இந்த கோட்டையில் இரவு பகலாக காவல் நின்ற வீரர்கள் நிறையா இருந்திருப்பாங்க. இதோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முச்செடிகள் வளர்ந்து போய் கிடக்கிற அந்த பாலடைஞ்ச சிதிலமான கோட்டையை நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். திண்டுக்கல்லிருந்து சித்தேன்கோட்டை, சித்தேன்கோட்டையிலிருந்து நரசிங்கபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த நரசிங்கபுரத்திலிருந்து தாமரைக்குளம்னு ஒரு குளம் இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தபோது, நான் சொல்கிறது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தபோதெல்லாம் இந்த கோட்டை இன்னமும் உயரமாக இருந்தது. இன்னும் வானலாவ நின்றிருந்த ஒரு கோட்டை. ஆனால் காலம் போக 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 நிறைய இடிபாடுகளில் சிக்கி இன்றைக்கி இந்த நிலைமைக்கு இருக்குது. இதோட அந்த உயரங்களை பார்க்கும்போது, அந்த மேலே இருக்கக்கூடிய கம்பீரமான அந்த கண்காணிப்பு கோபுரங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி தான் இருக்கும்னு நினச்சி நான் இன்றைக்கி வந்தேன். ஆனால் இந்த கோட்டையை பார்க்கும்போது நிச்சயமாக கண்களில் கண்ணீர் தான் துளிர்க்குது. அந்த அளவுக்கு கோட்டை இன்றைக்கி சிதிலமடைஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் கூட இந்த கோட்டை இன்றைக்கு வரைக்கும் ஒரு 13 கட்டப்பட்ட கோட்டை இன்றைக்கு வரைக்கும் நிலச்சி நின்றுக்குது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெருமை தான். உண்மையிலே இந்த கல்கோட்டையை நம்ம பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லலாம்.
கோட்டையில் இருக்கிற இந்த வட்ட வடிவமான அமைப்பு கோட்டையோட நான்கு பக்கங்களை நாலு மூலையிலும் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. நானே பார்த்துருக்குறேன், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தப்போ அந்த கோட்டையோட நான்கு மூலைகளில் இது மாதிரியான அந்த வட்ட வடிவமைப்பு ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள்லாம் இங்கே வந்து விளாண்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த வட்டமான அமைப்பு இருக்குது, மற்றதெல்லாம் இடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாறாங்கற்களிலேயே கட்டியிருக்க அந்த கோட்டையை, அழகு வாய்ந்த எழில் வாய்ந்த கோட்டையை பார்க்குறோம். ஆனால் சிதிலம் அடைஞ்சு போயிருக்கதா மனசுக்கு வருத்தமாக இருக்குது. பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இருக்கு. சங்க காலத்தில் நம்முடைய சித்தேன்கோட்டை பகுதியையும் ஆத்தூர் பகுதியையும் எரிவீரபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரிவீரபதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலிமை வாய்ந்த வீரர்களால் காவல் காக்கப்பட்ட ஊர் அப்படின்னு பேர். எதுக்காக இந்த மாதிரியான காவல் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பகுதியிலையும் சரி, ஆத்தூர் பகுதியிலும் சித்தேன்கோட்டை பகுதியிலும், ஆற்றூர் நாடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலும், நெடுங்களம் சொல்லக்கூடிய இந்த பகுதியிலும் சரி, நிறைய விளைச்சல் நெல்மணிகள் அவ்வளோ விளைஞ்சதாக சொல்கிறாங்க. நெடுங்களம்னு பேர் அதுக்கு. நெடுங்களம்னா நீண்ட வயல்களை கொண்ட ஒரு பூமின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த நெடுங்களத்தில் விளையக்கூடிய பயிர்களை கல்வர்கள் வந்து கவர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய வீரர்கள் இந்த கோட்டைகளெல்லாம் காவல் இருந்தாங்களாம். அந்த வீரர்கள் தங்கி இருந்த மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கோட்டையை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லுமே, ஒவ்வொரு பாறையுமே ஒரு மலைக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய பாறைகளை எப்படி தூக்குனாங்க? எத்தனை பேர் சேர்ந்து, 10 பேர் சேர்ந்தா கூட அந்த பாறையெல்லாம் தூக்க முடியாது. அவ்வளோ பெரிய பாறைகளை தூக்கி தூக்கி அடுக்கி இந்த கோட்டையை வந்து செஞ்சுருக்காங்கன்னா, எவ்வளவு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக அந்த கோட்டை இங்கே நிற்கிது. 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கோட்டையை எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக கட்டியிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் இந்த கோட்டையும் கூட பலமிழந்து வலுவிழந்து விட்டது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிதைவுகளை தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் இந்த கோட்டையில் என்னெல்லாம் இருக்குது, புதையெல்லாம் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அந்த புதைகளை தேடி கூட இந்த கோட்டையை சின்னாபின்னமாக்கியும் நிறைய பேர், அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. எரிவீரபதி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலம் வாய்ந்த வீரர்களாக காவல் காத்த ஒரு கோட்டை இந்த சித்தையன் கோட்டைங்கிற செய்திராயன் கோட்டை. ஆனால் இன்றைக்கி பலம் கிடையாது, அந்த கோட்டையும் பலம் இழந்துருச்சு. பாம்புகளும் பல்லிகளும் குடியிருக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி போயிருக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். நிறைய இடங்கள் இப்படி தான் சிதஞ்சு கிடக்கு, நம்முடைய தமிழகத்துலேயும் சரி இந்தியாவிலும் சரி. வரலாற்றை பொறுத்தளவுக்கு அதையெல்லாம் காப்பாற்றாமல் நம்ம பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அற்புதமான வடிவமைப்போடு கட்டப்பட்ட ஒரு கோட்டை தான் இந்த கோட்டை. அந்த கோட்டையை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நிறைய வரலாறு இருக்குது. அதாவது இங்கிருந்து பாண்டிய மன்னருக்கு படைக்கு உதவி வீரர்கள்லாம் சென்றிருக்காங்க. அந்த படை வீரர்கள்லாம் தங்கிய கோட்டை தான் இந்த கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிகள் இதெல்லாம். அந்த 13ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த கோட்டை வந்து இருந்திருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா நம்முடைய மாறவர்மன் சுந்தரபாண்டியன் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோட்டை ஒரு பலம் வாய்ந்த கோட்டையாக, இங்கிருக்கக்கூடிய விவசாயிகளை காக்கக்கூடிய ஒரு கோட்டையாக, விவசாய தொழிலை காக்கக்கூடிய ஒரு கோட்டையாக தான் இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. சேதிராயன் அப்படிங்கிற மன்னன் ஆட்சி பண்ணியிருந்திருக்கான். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் வெறும் சிதிலங்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த சிதிலங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். கோட்டையோட உள்பகுதியை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த உள்பகுதியில் வீரர்கள் தங்கியிருந்த இடத்துலலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய உழுது விதைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கோட்டையோட நிறமே மாறிப்போச்சுன்னு சொல்லலாம். அதோடைய அமைப்பே மாறிப்போச்சு, அதோடைய பயன்பாடுகள் மாறிப்போச்சு. உழுது விளைச்சிருக்காங்க பாருங்கள், ஒரு காடு. அது இன்றைக்கி வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நகைச்சுவையாக கூட இருக்கும். அரசாண்ட ஒரு கோட்டையில் இன்றைக்கி வந்து வெறும் காடாக கிடக்கிற ஒரு கட்டாந்தரையாக கிடக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். மிகப்பெரிய அரசாட்சி நடந்த ஒரு இடம் இது. ஆனால் அந்த அடையாளமே இன்றைக்கி இல்லாமல் அப்படியே இன்றைக்கி எப்படி இந்த பகுதி மக்கள் இருக்காங்களோ அவங்களோட வறட்சியை பறைசாற்ற மாதிரி இந்த பகுதி இருக்குன்னு சொல்லலாம். இதில் ஒரு அந்த மின்மாற்றி கூட இங்கே வந்துருச்சு. அந்த கோட்டைக்குள்ளே ஒரு மின்மாற்றி நட்டுட்டாங்க. அதை நம்ம இப்போ அழகாக படத்தில் பார்க்குறோம்.
இப்படி பல சிதைவுகளுக்கு மக்களே காரணமா இருந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்த கோட்டைக்குள்ள நிறைய புதையல்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த புதையல்களுக்காக ஆசைப்பட்டு இந்த கோட்டையை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாறைகள்லாம் எடுத்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போய் சில பேர் வீடு கட்டிக்கிட்டதாகவும் சொல்றாங்க. அந்த பாறைகளை வச்சு அந்த பாறைகளோட இடிவு பார்க்குறோம். சில ஆண்டுகளுக்கு முன் வந்து பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான வளைவுகளோட கூடிய கோட்டையா இந்த கோட்டை இருந்தது. ஆனா இன்னைக்கு ரொம்ப பாலடைஞ்சு போன ஒரு கோட்டையை பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலே வந்து வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம் பாரம்பரிய சின்னங்கள்லாம் நம்ம வந்து பாதுகாக்கிறது இல்லை. இனிமேலாவது வர்ற தலைமுறை நம்முடைய பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கணும். கோட்டையை விட்டு திரும்பி வர்றப்ப மனசு கஷ்டமா இருந்தது. நம்மளை பாதுகாத்த காவல் கோட்டையை நாம பாதுகாக்க தவறிட்டோம் அப்படிங்கறதான் இங்க போயிட்டு வந்ததுல தெரிஞ்சது. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி கதிரவன் டிவி நேயர்களே.